ஹாய், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருணை கிழங்கு குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய், கடலைப்பருப்பு, அரிசி, வரமல்லி, வரமிளகாய், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெந்தயம், தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், கருணை கிழங்கு, புளி, உப்பு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பும் அரிசியும் போட்டுக்கலாம். லைட்டாக பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் வரமல்லி, 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கரிஞ்சிடக்கூடாது, ஸோ லைட் ப்ரௌன் ஆனால் போதும். இதுக்கடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம், இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கடுத்து 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது. ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கடைசியாக தேங்காய், 1/2 மூடி தேங்காய் போடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, இது கொஞ்சம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வதங்கின உடனே இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கறதுக்குள்ளே கருணைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு குக்கரில் கருணைக்கிழங்கு மண்ணோடு போட்டு 2 விசில், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து கருணைக்கிழங்கோட தோலை உரிச்சிட்டு இந்த கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து இந்த வதங்கிட்டுருக்கிறதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வரணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ புளியை ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம் அப்படின்னா மசாலா வேகாது, அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.